வணக்கம். நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை வந்து நீங்கள் கவனமாக கவனிச்சிட்டு வரணும், ஏன்னா அது வந்து நிறைய விஷயத்த நமக்கு தெரியப்படுத்தும். ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவுக்கு வந்து மந்திரி, காட்டு ராஜான்னு வச்சுக்கிடுவோம், ரெண்டு ஒரு மந்திரியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறார். அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்னெல்லாம் மனசில் முடிவு பண்ணியிருக்கிறாரு, அந்த மந்திரியாக வர்றவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணுங்கிறது வந்து அவர் மைண்டில் வச்சுருக்கிறாரு. நம்ம கடைசியில் பார்த்துக்கிட்டலாம். அதை வச்சுட்டு ரெண்டு ஸ்ட்ராங்கான இப்போ ஆட்கள் வர்றாங்க, அவங்க ரெண்டு பேரையும் அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஏன்னா பேசிக் வந்து திடகாத்திரமான மனுஷன் வேணும், அதுக்கு ஒரு போர் வீரன், ரெண்டு பேர் போர் வீரனாக இருக்கணும் கட்டாயம். அதுக்கு வந்து அவங்க குவாலிஃபைடாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் அவர் சொல்கிறாரு பார்த்துட்டு, ஓகே நீங்கள் வந்து ரெண்டு பேர் வேட்டைக்கு போயிட்டு வாங்க, ஏன்னா வந்ததும் ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல போகிறவர் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போகிறாங்க, ஒருத்தரை போய் பார்ப்போம் அவர் என்ன, ஒரு மணி நேரத்தில் அவர் திரும்பிடுறார். அது திரும்புறது வந்து அவர் போகிறாரு, நிறைய மிருகங்கள்லாம் பார்க்குறாரு, ஒரு முயல் வேகமாக ஓடுது. அந்த ஓடும்போது அது கரெக்டாக ஒரு எல்லா பயிற்சியும் இருக்கணும், அவங்களுக்கு அஸ்திர பயிற்சி இருக்கணும், வாள் பயிற்சி இருக்கணும், எல்லாம் இருக்குது. ஒரு அம்பு எடுத்து எய்கிறாரு, கரெக்டாக வந்து குறி பார்த்து அடித்து அது முயல் செத்து போயிருக்கு, ஒரே அடியில் செத்து போயிருக்கு. அதை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜாட்ட வர்றாரு. ராஜா நேரத்தை பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நாழிகை ஆயிருக்கு அப்படின்னு, ஒரு நாழிகைங்கிறது வந்து அரை மணி நேரம், ரெண்டு நாழிகைக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறாரு. ஓ சீக்கிரம் வந்துட்டாரா, சரி என்ன இது பண்ணிட்டு வந்திருக்காரு, என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, முயல் கொண்டு வந்திருக்காரு, முயலா அப்படின்னா, ராஜா நான் ஒரே அம்புல எழுதிட்டேன், ஒரே அம்புல எழுதிட்டேன். ஓகே ஓகே, அப்போ ஒன்று நீ அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது, இல்லை வெயிட் பண்ணுங்கள், இன்னொருத்தர் போயிருக்கிறாரு, அவர் வந்ததும் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, அந்த கோர்ட்டே வெயிட் பண்ணுது. ஆகுது, டைம் ஆகுது, மத்தியானம் லஞ்ச் டைம் போய் தூங்குற நேரம் போய் சாயந்தரம் மாலை மயங்குற நேரம் ஆகுது. அவர் டயர்டாக வர்றாரு, வர்றது அவர் உடம்பெல்லாம் களைச்சி போய் அங்கங்கே முள்ளெல்லாம் சிராயிச்சு ரத்தம் வடியுது, கால் வந்து காய்ச்சி போயிருக்குது. அப்படி வந்து அவருடைய அவர் ஈட்டி வச்சு குத்திட்டு வர்றாரு, அந்த இதில் வந்து ரத்தம் வடியுது. இதோட வர்றாரு, வரும்போது ஆனால் வந்து சோர்ந்து போய் வர்றாரு. கையில் வந்து ஒரு மானை தூக்கிட்டு வந்தோம், மிளகாவை தூக்கிட்டு வந்தோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா வர்றாரு. சும்மா வரும்போதே முதல்ல வந்தவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, வந்ததே லேட்டு, இவன் போய் ஒன்று வேற கொண்டு வரல, நம்மளாவது முயல் கொண்டு வந்திருக்கோம், இவன் ஒன்றுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படிங்கும்போது ஒரு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க அப்படிங்கிற அனுபவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும், அனுபவம் தெரிஞ்சு வேணும், எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் வேணும். அவர் சொல்கிறார், ராஜா நான் இங்கிருந்து போனேன், நம்ம காட்டுக்குள்ளே வந்து ஒரு மேன் ஈட்டர், அதாவது மனுஷங்களை அடிக்கிற புலி வந்து இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை வந்து நான் அடிச்சிடணும், இன்னைக்கு காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டோம்னா இதில் பரிசு இதில் ஜெயித்த மாதிரியும் இருக்கும், அது நம்ம நாட்டு மக்களுக்கு நன்மை கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போனேன். அது இருந்து இந்த ஆக்ரோஷமாக இருந்துச்சு. நான் வந்து முதல்ல வந்து அம்பை வச்சு எய்தேன், அது வந்து காலில் அடிபட்டு ஓடிடுச்சு, அதை வந்து ஈட்டி வச்சு குத்துறதுக்காக ஓடினேன். அந்த ஈட்டி வந்து மேலே விழுந்து அது தவி விழும்போது அது கீழே விழுந்துருச்சு, அது குத்துப்பட்டு கீழே விழுந்துருச்சு. இது குத்துப்பட்டு தான் இங்கே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது, நாளை காலையிலுக்குள்ளே நான் குத்திடுவேன் அப்படின்னு எனக்கு கூட ஒரு ஆளை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை பிடிச்சிருவேன். பிடிச்சிட்டேன்னா நாட்டு மக்களுக்கு வந்து புலிகிட்ட இருந்து ஒரு பயம் இருக்காது, காட்டில் வந்து நிம்மதியாக அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு சிரிப்பு வருது. இதில் என்ன அப்படின்னா, டைம் எடுத்துனா கூட அவர் வந்து ஒரு கஷ்டமான டார்கெட் ஆக்கிறார். ஆனால் அந்த கஷ்டமான டார்கெட்டுங்கிறது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத பார்த்து வைக்கிறார். அதை வந்து காலி பண்ணுனா மக்களுக்கு நல்லது, கஷ்டமான டார்கெட் அப்படிங்கும்போது அதை வந்து அவரால் சாதிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அந்த உயர்ந்த லட்சியம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது நமக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்காட்டாலும் நமக்கு நல்ல அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தின் மூலமாக இன்னொரு காரியத்தை சாதிக்கக்கூடிய தைரியம் கிடைக்குது, திறமை கிடைக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து தான் நாளைக்கு ஒரு ஆளை எனக்கு கூட அனுப்புனீங்கன்னா அவருடைய மேனேஜ்மெண்ட்டு, இன்னொருத்தர் வந்தால் என்னால் அதை ஈஸியாக முடிச்ச முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை, இதையெல்லாம் பார்த்தது அவர் தான் மந்திரி.
ஒரு மந்திரியாக இருக்கிறதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், இத்தனை பேரை கூட்டிகிட்டு போனால் அந்த வேலை நடக்குதுங்கிறது தெளிவாக தெரியணும், ரெண்டாவது வந்து நாட்டு மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற இது வரணும், கஷ்டப்பட்டுனாலும் அதை அந்த முயற்சியை வந்து முடிச்சே தீரணும் அப்படிங்கிற வந்து அவருடைய ஒரு ஒரு உறுதி, அந்த அந்த உறுதி இருக்கணும், அந்த உறுதி இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதில் வந்து நமக்கு அந்த மனசு தளராத ஒரு உறுதி இருக்கணும். அதில் தோல்வி கிடச்சா கூட நம்மளால் வந்து இன்னொரு காரியத்தில் அந்த உறுதியும் திறமையும் அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் அனுபவம். இதை வந்து ராஜா வந்து ரொம்ப தெளிவாக மனசில் வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்து அவருடைய அவரை வந்து மந்திரி ஆக்கிக்கிறாரு. இந்த மந்திரி இந்த மந்திரியும் இந்த ராஜாவும் நிர்வாகம் என்பது எது அப்படின்னு தெரிந்த ராஜாவும் அந்த நிர்வாகத்தை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய மந்திரியும் இருந்தால் அந்த நாட்டுக்கு வந்து சுபிட்சம்தான் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதுதான் இது எல்லாத்துலேயும் எல்லா நிர்வாகத்தில் அஃபீஷியலாகவும் இது செல்லுபடியாகும், வீட்லேயும் செல்லுபடியாகும். சிறந்த நிர்வாகி கூடவே அதை முயற்சி செய்ய பார்க்கக்கூடிய விடாமுயற்சியாக செய்யக்கூடிய மந்திரி ஒரு செக்ரட்டரி நம்ம கூட இருந்தால் நிச்சயமாக நம்மளால் வானத்தை கூட வில்லாய் வளைக்க முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.